இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாசி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னச்சுங்களேன் ஒரு முக்கியமான ஒரு விழாவானது வந்திருக்கு ஸோ அந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பானது என்று சொல்லப்படுது இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி நாலு வருடங்களுக்கு முறை மட்டுமே வரும் அதாவது சர்வரி ஆண்டுல வரும் அந்த வகையில் இந்த சர்வரி ஆண்டு அப்படி என்ன முக்கியமான விழா வந்து அந்த வியாழக்கிழமை அமாவாசைக்கு முந்தைய நாள் வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு மாதந்தோறும் வரும் இந்த மாதிரி மாதந்தோறும் வருகிற சிவராத்திரிலே வந்து மிகப்பெரிய சிவராத்திரி பாத்தீங்கன்னா வருகிற வியாழக்கிழமை வரக்கூடிய அந்த சிவராத்திரி தான் அந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகா சிவராத்திரியாக உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களாலேயும் கொண்டாடப்படும் ஸோ இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கு பிடித்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறதுனால சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கூடவே வந்து செல்வமும் கிடைக்கும் அதே போல் அன்றைய சிவராத்திரியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறந்தும் கூட சிவனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பொருட்களை வந்து தானம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது கூடாது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த பூக்களால் அர்ச்சனை செஞ்சால் என்ன மாதிரி செல்வம் கிடைக்கும் அதே போல் சிவராத்திரி அன்னிக்கி சிவனுக்கு வந்து என்ன பொருட்களை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த இதில் கொடுக்குற வேணுங்கிறவங்க இப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா சிவராத்திரி அன்னிக்கு அதை செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் அதே போல் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருந்தாலும் நல்லது நடக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடித்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து சிவராத்திரி அன்னைக்கு சொன்னால் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அந்த வகையில் சிவராத்திரி அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரங்க வந்து என்னென்ன மந்திரத்தை வந்து சிவபெருமானுக்கு சொல்லணும் அப்படிங்கிற வீடியோவை தான் வந்து இப்போ நாம் இதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு ராசினர் வந்து சிவபெருமானுக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு சிவனுக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு சிவராத்திரி அன்னைக்கு அதை சொல்லி சிவபெருமானுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதே போல் அறுபத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரி வரும் மாதம் மாதம் வரும் அதே போல் ஒவ்வொரு வருடமும் வரும் ஆனால் சர்வரி வருடத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த சிவராத்திரி வந்திருக்கு திரும்ப அறுபத்தி நாலு வருடம் கழித்து தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சர்வரி சிவராத்திரி வரும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசினர் சிவராத்திரி அன்னைக்கு என்ன மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்துக்களின் முக்கியமான பண்டிகைகள் பட்டியலில் மகா சிவராத்திரி ஒன்று இந்த நாள் அன்னைக்கு சிவன் கோவிலில் ஏராளமான சிவபெருமான் பக்தர்களை நாம் வந்து பார்க்கலாம் மகா சிவராத்திரி முன்னிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்று இரவு நேரங்களில் கண் விழுத்து விரதங்களை கடைபிடித்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக சிவபெருமானோட அருளை பெறுவதற்காக ஒவ்வொரு ராசினர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசினருக்கு ஏற்ற சிவ மந்திரத்தை வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவனை பார்த்து சொல்லணும் அதை சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் பன்னெண்டு ராசிக்காரங்க என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேசராசி ராசிலேருந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் செவ்வாயால் ஆளப்படுகின்ற ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனோடய அருளை பெறுவதற்காக சிவன் கிட்டே சொல்ல வேண்டிய மந்திரம் நாகேஸ்வராய நமக ஸோ இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எட்டு முறை சிவராத்திரி அன்னைக்கு சொல்லி சிவன்கிட்ட போய் வழிபாடு செய்யணும் இதை தான் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை தான் வந்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து ரிசவ் ராசி மகா சிவராத்திரி நாளில் ரிஷபராசிக்காரங்களான நீங்கள் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் த்ரீ நேத்ராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதனால் சிவபெருமானுடைய ஆசி வந்து நீங்கள் முழுமையாக பெற முடியும் மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஓம் த்ரீ நேத்ராய நமக இந்த மந்திரம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ஸ்ரீ காந்தாய நமக என்கின்ற இந்த சிவ மந்திரத்தை மகா சிவராத்திரி அன்னைக்கு உச்சரிக்கணும் இதை உச்சரித்து சிவனை வழிபாடு செய்யணும் ஸோ செஞ்சுங்கன்னு சொல்ல உங்களோட ராசிப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கடகராசி மகா சிவராத்திரி அன்னிக்கு கடகராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஓம் ஜனனபூதாய நமக ஸோ இந்த மந்திரத்தை சிவ மந்திரத்தை சிவராத்திரி அன்னிக்கு கூறி சிவனை வழிபட்டா சிவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிம்மராசி சிம்மராசிக்காரங்க மகா சிவராத்திரி அன்னிக்கு ஓம் ஓம் காராய நமக அப்படிங்கிற இந்த சிவ மந்திரத்தை வந்து சிவபெருமான் கிட்ட கூறி வழிபாடு செய்யணும் இதை செய்கிறதுனால சிவபெருமானுடைய அருளை வந்து சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வந்து முழுமையாக பெற முடியும் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க சிவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலில் வந்து சிவனை பார்த்து ஓம் யுக்த கேதாய ரூமாக நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை கூறணும் இந்த மந்திரத்தை கூறுறதுனால நினைத்ததை அத்தனையுமே வந்து நீங்கள் பெற முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி துளாராசிக்காரங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைப்பதற்காக சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நந்தீஸ்வராய நமக என்கின்ற இந்த சிவ மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்யணும் இதை செய்யறதுனால உங்களோட வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் பெற முடியும் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓம் காமத்ராய நமக அப்படிங்கிற இந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறி சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும் இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் சிவபெருமான்கிட்ட இருந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் ஓம் ஞான புத்தாய நமக அப்படிங்கிற இந்த சிவ மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வரணும் இதை சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா சிவனுடைய அருள் வந்து நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி சிவபெருமானின் தீவிர பக்தரான சனி பகவான் ஆளும் ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போது மகரம் ஸோ இந்த ராசிக்காரக சிவபெருமானுடைய முழு அருள் கிடைக்க வேண்டுமென்றால் ஓம் சோமநாதாய நமக அப்படிங்கிற இந்த சிவமந்திரத்தை கூறி சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் செஞ்சிங்கன்னா பரிபூர்ண அருள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க மகா சிவராத்திரி நாளில் ஓம் தத் புருஷாய நமக அப்படிங்கிற இந்த சிவ மந்திரத்தை வந்து சிவன்கிட்ட நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தால் சிவனின் பரிபூர்ண அருள் நிச்சயமாக எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ கும்பராசிக்கு சொல்லப்பட்ட மந்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து மீனராசி மீனராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி நாளில் வந்து மீனராசிக்காரங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது ஓம் தயநிதி நமக அப்படிங்கிற இந்த சிவ மந்திரத்தை கூறி சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும் ஸோ இதை செய்கிறதுனால சிவபெருமான் பார்த்திங்கன்னு குளிர்ச்சி அடைவார் குளிர்ச்சி அடைஞ்சு அவரது முழு அருளை வந்து உங்களுக்கு வந்து மெயினாக தருவார் என்று சொல்லப்படுது ஸோ மீனராசிக்கு சொல்லப்பட்ட மந்திரம் இதுதான் ஸோ அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதுதான் பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்துக்கு உண்டான சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அந்தந்த ராசினருக்கு வந்து இந்த மந்திரங்கள் வந்து சொன்னால் சிவபெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து தெரிஞ்சு சிவராத்திரி அன்றைக்கி அதை பண்ணி பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்குமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மந்திரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த மந்திரங்களை சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நிச்சயமாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா இந்த அற்புதமான தாள்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக வந்து சொல்லி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஆன்மீகத்தாள்கள் ஜோதிடத்தாள்கள் எல்லாமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சு பயனாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்டான தாள்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஏற்கனவே சிவராத்திரி அன்னைக்கு என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா லிங்க் வந்து இந்த வீடியோவில் முன்னாடி கொடுத்துருப்பேன் ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காம இந்த சிவராத்திரி வழிபாடு சிறப்பான முறையில் செஞ்சு பயனடையணும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தெரியணும் ஸோ முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்